வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை இன்று 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2014ஆம் ஆண்டு. நண்பர் முத்துவுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய திருக்குறளில் இல்லறத்தான் என்பான் யார்? கிரகஸ்தன், இல்லறத்தான். இல்லறத்தானுக்கு பல கடமைகள் உண்டு. பொருள் ஈட்ட வேண்டும். எப்படி ஈட்ட வேண்டும்? தர்மத்திற்கு உட்பட்டு பொருள் ஈட்ட வேண்டும், தர்மத்திற்கு உட்பட்டு செலவு செய்ய வேண்டும், மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும், தாய் தகப்பனை காப்பாற்ற வேண்டும். இப்படி பல கடமைகள் இந்த இல்லறத்தானுக்கு உண்டு. திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார் இதில் பாருங்கள். ஆதிகாலத்திலே இந்து சமய கோட்பாடின்படி, இந்திய சமுதாய கோட்பாடின்படி, பிறந்த குழந்தைகளை பிறந்தவர்களை நான்கு இடங்களில் பிரிக்கின்றார்கள். முதலாவது பிரம்மச்சாரியா, படிக்கின்ற வயது, கிரகஸ்தா, திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை, வனப்பிரஸ்தா, எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுவது, சன்னியாசியா, கடைசி காலத்திலே எல்லாற்றையும் துறந்து விட்டு துறவியாகிவிடுது. இதில் இரண்டாவது வருவது இல்லறத்தான். இல்லறத்தான் என்ன செய்ய வேண்டும்? திருவள்ளுவருடைய கோட்பாடு என்ன பாருங்கள். 43வது திருக்குறள், அவன் யார் யாரை கவனிக்க வேண்டும்? இல்லறத்தான், தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு, ஐம்புலத்தார், ஓம்பல், தலை. ஐந்து பேர்களை இவன் கவனிக்க வேண்டும். தெய்வம் முதலாவது என்ன சொல்கின்றார்? தென்புலத்தார். இரண்டாவது தெய்வம், கடவுள். கடவுளுக்கு எப்படி இவன் துணை இருக்க வேண்டும்? கடவுள் சேவை செய்கின்றவர்களுக்கு இவன் உதவி செய்ய வேண்டும். கோவில் வைத்திருக்கின்றவர்கள், புனிதமான காரியங்கள் கடவுளுடைய பெயரால் செய்கின்றவர்கள், அவர்களுக்கு இவன் உதவியாக இருக்க வேண்டும். அடுத்து விருந்து, விருந்தாளியாக வருகின்றவர்கள். அக்காலத்திலே இக்காலத்திலே இருப்பது போன்ற விடுதிகள் கிடையாது. சொந்தக்காரர்களுடைய வீட்டில் வந்து தான் தங்குவார்கள். அந்த விருந்தாளிகளை அவன் கவனிக்க வேண்டும். மற்றும் ஒக்கல், சொந்தக்காரர்களை கவனிக்க வேண்டும். சொந்தக்காரரில் சில ஊனமுற்றிருப்பார்கள், வசதி இல்லாமல் இருப்பார்கள், வசதி இருக்கின்ற இல்லறத்தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்து தான், தனக்கும் அவன் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தான் என்றால் இங்கு மனைவி மக்கள், இவனுடைய மனைவி மக்கள், இவர்களையும் அவன் கவனிக்க வேண்டும். இப்படி இந்த இல்லறத்தானுக்கு ஐந்து விதமான சேவைகள் உண்டு என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அவர் முதலில் கூறுவது யாரை? தென்புலத்தார். இங்குதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தென்புலத்தார் என்றால் யார்? எல்லா உரை ஆசிரியர்களும் தென்புலத்தார் என்றால் முன்னோர்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். சிறிது நுட்பமாக சிந்தித்து பார்த்தால் தென்புலத்தார் என்றால் யாராக இருக்க முடியும் பாருங்கள். தமிழ்நாட்டு, இந்திய நாட்டிலே தமிழ்நாடு கடைசியில் இருக்கின்றது. கீழே எப்பொழுது பார்த்தாலும் புயல், கடல் கோள். சிலப்பதிகாரம் என்ன சொல்கின்றது? குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல. குமரி கண்டமே ஆறும் நெடும் குமரி காடும் குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல. குமரி கோடு கொடுங்கடல் கொன்றுவிட்டது, அழித்துவிட்டது. 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடி தமிழ்நாட்டின் கடைசியில் இருந்தது, தெற்கே, அதை அழித்துவிட்டது. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது, வேளாங்கண்ணி நாகப்பட்டினம். எப்படிப்பட்ட சுனாமி? அந்த சுனாமி நடந்து முடிந்த சில நாட்களுக்கு பிறகு நான் அந்த வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன், நாகைக்கும் வேளாங்கண்ணிக்கும். அப்படியே துடைத்து கொண்டு போய்விட்டு இருக்கின்றது அந்த ஊரை. வேளாங்கண்ணியில் சொன்னார்கள், 10,000 பேர் ஒரே நொடியில் இறந்து போனார்கள். தண்ணீர் அப்படியே வந்து எல்லோரையும் அடித்துக் கொண்டு போய்விட்டது, 10,000 பேர். இதுதான் தெற்கே தமிழ்நாட்டில் அப்பப்பொழுது ஏற்படுவது. அப்பப்பொழுது இந்த சுனாமி எல்லாம் வரும்பொழுது, புயல் வரும்பொழுது, தெற்கே இருக்கின்ற மக்கள் வீடு வாசலை இழந்துவிட்டு வடப்புறம் வருவார்கள், பிழைப்பதற்காக, பஞ்சம் பிழைப்பதற்காக. அங்கு வந்து ஊருக்கு அருகிலே ஒரு இடத்திலே குடிசைகள் போட்டுக்கொண்டு இருந்து கொண்டு சிறு சிறு தொழில்கள் செய்வார்கள். அவர்களுக்கு ஊக்கமிப்பது, அவர்களுக்கு ஒத்துழைப்பது, அவர்களுக்கு சிறு சிறு வேலைகளை தருவது இல்லறத்தானுடைய கடமை. ஆக தென்புலத்தார் என்கின்றவர்கள்
தெற்கே வீடு வாசலை இழந்து புயலினால் அவதிப்பட்டு வடக்கே வந்து வடத்தமிழ்நாட்டில் குடிசை போட்டுக்கொண்டு வாழ்கின்றவர்கள் அனைவரும் தென்புலத்தார். அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்ய வேண்டியது இளவத்தாருடைய கடமை. இப்பொழுது பாருங்கள், தென்புலத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் தான் என்றாந்து ஐம்புலத்தார் கோம்பல் தலை, இவர்கள் அத்தனை பேரையும் கவனிக்க வேண்டியது இந்த இளவத்தாருடைய கடமை. அதில் தான் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. இவர்களை எல்லாம் கவனித்து விட்டு இவன் தன்னை கவனிக்காமல் இருந்து விட்டால், தன்னுடைய மனைவியை கவனிக்காமல் விட்டால், தன்னுடைய மக்களை கவனிக்காமல் விட்டால், அவனை அவர்களையும் அவனை கவனிக்க வேண்டும். அதுதான் தான் என்ற வார்த்தையை திருவள்ளுவர் போட்டு அவனையும் அவன் கவனித்துக் கொள்ள வேண்டும், அவனை நம்பி வந்திருக்கின்ற மனைவியையும் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் அவனை கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே தான் என்ற வார்த்தையும் திருவள்ளுவர் போட்டிருக்கின்றார். ஆக பிரம்மச்சாரி முடிந்த பிறகு, கல்வி முடிந்த பிறகு இல்லறத்தான் என்பவன் திருமணம் செய்து கொண்டு வாழும் பொழுது இவர்களை எல்லாம் அவன் கவனிக்க வேண்டிய ஒரு கடமை அவனுக்கு இருக்கின்றது என்பதை திருவள்ளுவர் கூறுகிறார் என கூறி முடித்து